வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீரிஷியாஸ்ரவருடைய இன்றைய செய்தி. இன்று அனைவருக்கும் தீபத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். மற்ற நாட்களில் வரக்கூடிய, மற்ற மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை விட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த கார்த்திகை மாதம் முருகப்பெருமானுக்கு ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை பெண்கள் தாலாட்டி சீராட்டிய அந்த முருகப்பெருமானை வணங்கும் நாள். அதேபோல் ஜீவ ஜோதி, இந்த தீபமாக காட்சியளிக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு நன்னாள். இந்த தீபம் மூன்று வகையாக நாம் வணங்குகிறோம். ஒன்று குமாராலய தீபம், இது ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய ஆலயத்திலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தீபமாகும். இந்த தீபத்திருநாள் முருகனுக்கு உகந்தது. அடுத்ததாக விஷ்ணு ஆலய தீபம். இந்த விஷ்ணு ஆலய தீபம் ஒவ்வொரு, அதாவது ரோகிணி மாதம் வரக்கூடிய, இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி மாதத்தில், ரோகிணி நட்சத்திரத்தில் விஷ்ணு ஆலயங்களில் கொண்டாடக்கூடிய ஒரு தீப ஜோதியாகும். அதேபோல் இந்த சர்வாலய தீபம்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்துக்களில் வந்து அவங்கவுங்க வீட்டிலேயே கொண்டாடக்கூடிய இந்த நட்சத்திர திருநாள். இந்த மூன்று தீப திருநாளையும் நம்ம கொண்டாடுறோம். இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் தான் ஏன் கொண்டாடணும்னு பார்த்தோம்னா ஒரு வரலாறு இருக்குது. அப்போது படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மனுக்கும் காத்தல் தொழில் செய்கின்ற விஷ்ணுவிற்கும் தனக்குள் யார் பெரியவர் என்கிற ஒரு போட்டி நிலவுகிறது. அப்பொழுது தீப ஜோதி திருவுருவாய், ஜோதி ஒளியாய் வடிவாய் சிவபெருமானிற்கு அடிமுடியை காண சொல்கிறார். அப்பொழுதுதான் பிரம்மன் வானத்தில் அன்னப்பறவையாய் மாறி போயிட்டுருக்கார். அங்கே தாழம்பு பல ஆண்டுகளாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. தாழம்பு கிட்ட போய் சொல்கிறார், நான் பார்த்துட்டுன்னு வந்து சாட்சி சொல்லு தலைமை தலைமுடிய அப்படின்னு சொல்லவுடனே இவன் தாழம்பு சம்மதிச்சு வந்துடுது. கீழே பரமாத்மா விஷ்ணு போயிட்டே இருக்கார். பன்றி அவதாரம், அந்த வராக அவதாரம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் தோண்டிகிட்டு இருக்கார். இப்போது இந்த தாழம்பு வந்து பிரம்மனை பார்த்து இந்த மாதிரி இவர் பார்த்துட்டாருன்னு போய் சொல்லுது. அதனால தான் தாழம்பு எந்த சுப நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க சேர்த்துக்கிறது இல்லை இது வரைக்கும். கீழே அப்புறம் போயிட்டுருக்கு அப்புறமா தான் மைத்துனா எழுந்துருன்னு சொல்லி சிவபெருமானை அவர் தூக்கி விடுறார் மகாவிஷ்ணுவை. ஆக இதிலிருந்து பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது, அவருக்கு வழிபாடும் கிடையாது, அவர் சாபத்தை கொடுத்துட்றாங்க. இது தனி கிளை கதை, அதை விட்டுடுவோம். இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தீப ஜோதி ஒளியாய் நின்ற இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் அவன் வேண்டிக்கொண்டதற்கு இணங்க இன்னைக்கு இந்த தீப ஜோதி நம்ம கொண்டாடுறோம். வந்து பார்த்திங்கன்னா 1668 வேங்கட ஐயர்னு ஒருத்தர் பெரிய ஒரு வெங்கல பானையை செய்கிறார். அதில் வந்து 3000 லிட்டர் நெய் ஊற்றி 1000 மீட்டர் காடா பீஸ் அதில் துணியை வச்சு ஏற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கும் வந்து நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு கொளுத்துற அந்த டின்னு வச்சு பண்ணியிருக்காங்க இல்லையா, இதில் திருவண்ணாமலையில். அது மூலமாக இப்போ நமக்கு தீப ஜோதி ஒளியாக நமக்கு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். ஆகவே என்பவர்களே, இந்த தீப ஜோதி திருவொளியை கண்டுகளித்து உங்களது எண்ணங்கள் ஈடேற இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், வாழ்க்கை இன்னும் வளமாகும். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.